எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ மழையில் இவ்வளோ ரசிகர்கள் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் அந்த விழாவே களைகட்டும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் போதும் நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இவ்வளோ ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்க போதும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த மேடையில் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, இது வந்து ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு. இந்த கதை ஒரு ஒன்லைனாக கேட்டது, அதுக்கப்புறமா அது ஒரு ஸ்கிரிப்டாக கேட்டது, அதுக்கப்புறமா ஜிதி ஜோசப் சார் உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் இல்லாட்டி இந்த படமே பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டேன். சத்யராஜ் மாமா எப்போ டேட் தராரோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஸோ அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க் இந்த 2 இயர்ஸ் பார்த்தா சூரஜ் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காப்ல இந்த ஒரு 2 இயர்ஸ். நான் நேற்று தான் கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி எனக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து சேர்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு படம் தான், எல்லாரோட டீம் ஒர்க்கில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒரு நல்ல டீம் அமைச்சதுக்கு ஃபஸ்ட் நான் சூரஜுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜிது ஜோசப் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போதே பயமா இருந்துச்சு. மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. ஐயோ இவர் கூட எப்படிடா ஒர்க் பண்ண போறோம் டென்ஷனா இருந்தது. அவர் பார்த்தா அந்த நம்ம வச்சிருந்த இமேஜுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாம அவ்வளோ ஜாலி, அவ்வளோ கேஷுவலான ஒரு டைரக்டர். அவருக்கு வந்து திருஷ்யம்க்கு அப்புறமா அவருக்கு ஒரு பேட்ச் குத்தி விட்டாங்க, இன்டெலிஜென்ட் டைரக்டர்னு. அதனால அதுக்கேத்த மாதிரி அவரு அவரோட மெனக்கெடல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷார்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும், அதில் வந்து முக்கியமாக லாஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மண்டையை உடச்சிக்கிறது காலை 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. நான் தெரிஞ்ச எந்த டேரக்டருமே அப்படி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எல்லாரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு உட்காருவாரு, அவரோட மெசேஜ் 5 மணிக்கு வரும் அவரு. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்து திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற ஒரு டேரக்டர். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணதே அவ்வளோ ப்ளஷராக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 1 hour டிஸ்கஷன் போகும். எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஜாலியாக எல்லாரும் உட்காந்து ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்ம அந்த சீனை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளஷராக இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் அவரோட கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே டேரக்டர் சார் சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் சார், சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே ஷார்ட்டாக ஒரு 6 தடவையாவது எடுப்பாங்க. ஆனால் இவரு சார்கிட்ட வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த ஷார்ட் போதும், எனக்கு இந்த க்ளோஸ்அப் போதும், இந்த வைடு போதும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு எடுக்கிற ஒரு டேரக்டர். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் நிறைய நியூ கமர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருந்துச்சு. அப்புறம் அண்ணி கூட ஒர்க் பண்ணுறது, அண்ணி நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டா அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் பண்ணுறது, ஒரே ஒரு ஷார்ட்டில் சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு இந்த படத்தில் டயலாக்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு 1 மாதம் முன்னாடி டயலாக் கொடுத்துருங்க, எனக்கு லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேணாம்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறப்போ எந்த விஷயமும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறவங்க. மறுபடியும் நான் இப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ என் ஜென்ரேஷனுக்கு பார்க்குற போது அந்த சின்சியாரிட்டி வந்து அவ்வளோ இருக்குது, அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறது ஆகட்டும், அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் ஒருட்டி மானிட்டர் பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்லைன் நானும் உட்காந்து பேசணும்னா மானிட்டர்லாம் தேவைப்படாது வீட்டில் கம்னு தெரியும், பட் ஸ்டில் ஒரு 3 தடவை 4 தடவை மானிட்டர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த சீன் எடுத்து முடிக்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா. எப்பவுமே வி ஆர் ஆஸ் குட் ஆஸ் ஆர் கோ ஆக்டர் தான், அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் நமக்கும் வரும். ஸோ அந்த அவங்க அவ்வளோ எமோஷன் கொடுக்கும்போது நம்ம அதில் பாதி பண்ணால் கூட நம்ம பேர் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ எமோஷன் அன்னி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல வரும்னு. பட் எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி நம்ம அஸ்வத் சொல்லிட்டு போனோம் இல்லையா, எனக்கும் கார்த்தி சாருக்கும் ஆகவே ஆகாது, அது மாதிரி எனக்கும் அன்னைக்கு படத்தில் ஆகவே ஆகாது, கிளைமேக்ஸில் தான் ரெண்டு பேரும் சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம் பண்ணுறது வந்து எப்பவுமே ஒரு சுகம். ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறப்ப த்ரில்லர்ஸ் பண்ணுறது வந்து கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தான் சுகம், ஆனால் ஆக்டருக்கு அது சுகமே கிடையாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம், ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஃபில்ம் பண்ணும்போது தான் நடிகர்களாக அந்த ஒரு உணர்வை பரிமாறிக்கிறது. ஒரு அப்பாவாக இருக்கும்போது அப்பாவாக நினைக்கிறது, அம்மாவாக இருக்கும்போது அம்மாவாக நினைக்கிறது, அக்கானா அவர் எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து, அதனால எனக்கு அக்கா இருந்தால் அக்கா இல்லையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஸோ ஒரு அக்கா இருக்காங்கன்னு கடைக்குட்டி சீக்கிரத்தில் 5 அக்கா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி இதில் அண்ணி இருந்தது அது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். படத்துல ஒரு டைலாக் கூட இருக்கும், வீட்டில் ஒரு அக்கா இருந்தா 2 அம்மாவுக்கு சமம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வசனமா நான் பார்த்தேன். அது பாரதி தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஒரு டைலாக் கொடுத்ததுக்கு.
சோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண இந்த படத்துல. அதே மாதிரி சத்யராஜ் மாமா இல்லாட்டி இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. அந்த கேரக்டர் வந்து சொல்லி முடிச்ச உடனே அவர் இருக்காரான்னு கேளுங்க, அவர் பண்ணாது. எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி, தன்னை இறக்கிக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்துறது நாங்க இன்னும் கத்துக்கிட்டே இருக்கோம். அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த தொழில வந்து பெரிய திறமை தேவையில்லை, ஆனா வந்து டிசிப்ளின் மட்டும் இருந்தா போதும்னு. சத்யராஜ் மாமாவோட டிசிப்ளின் வந்து டெய்லி மார்னிங் 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் ஒர்க் அவுட்டு. ஒர்க் அவுட்டே பண்ண முடியும்னா கேரவான்குள்ளேயே நடந்துட்டே இருப்பாரு, ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் அப்படின்னு. ஸோ பிசிக் எவ்வளவு நல்லா பாத்துக்கணும், இல்லாட்டி கட்டப்பா பண்ணிருக்கவே முடியாது. நீ கட்டப்பா இந்தியாவில் அவர் யாருமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு பிசிக் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஸ்டன்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, அங்க போய் அந்த மழையிலையும் அந்த ஆக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ பிசிக் எவ்வளவு முக்கியமா பாத்துக்கணும், அதே மாதிரி மைண்டை எவ்வளவு லைட்டா வச்சுக்கணும். எந்த வயசானாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராஜ் சார் சொன்னது, ஒரு நாட்டி சித்ராஜ்மா வீட்டுல வந்து திருடங்க வந்துட்டாங்களா, ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு போயிடுச்சான், அத்தை ஒரே டென்ஷனா இருக்காங்க, வீட்டுக்குள்ளலாம் பூந்து உடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. சித்ராஜ் மாமா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு ஈவினிங் வந்திருக்காரு, அப்பதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சு, அட இருந்ததுனாலதான் அடிச்சுட்டு போடா வீடு கட்டினாரா, இருந்ததுனாலதான் அடிச்சுட்டு போடா வீடுன்னு சொல்றது. அவட லைஃப்ல வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது, நம்ம இருக்கோம் என்ஜாய் பண்ணும் போறோம் அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறத ஒரு சிம்பிள் வார்த்தையில. இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட கதை, எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை இந்த கதை. ஸோ சத்யராஜ் மாமா வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அது அவரு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல வர்றதாகட்டும், டைரக்டர் கேட்டு 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 நடிக்கிறதாகட்டும், எங்கிட்டலாம் கேட்டு வரேன், கூச்சமா இருக்கும். என்ன பைக்ல கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உட்காந்து இந்த ஷாட் நல்லா நடிச்சுனான்னு கேட்டா, நான் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நல்லா இல்லைன்னு சொல்லணுமான்னு டவுட் வரும். பட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பிளஸிங். சத்யராஜ் மாமா கூட பைக்ல உட்காந்துட்டு போன பையன் இன்னைக்கு மாமா கூட நடிக்கிறாங்கிறதெல்லாம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸிங்காவே நான் பாக்குறேன். அண்ட் சார் இந்த ஷாட்ல நடந்து வந்துன்னு, நான் அது இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வராது சார், அந்த அழகெல்லாம் எனக்கு வராது சார்னு சொல்லுவேன். பட் ஆர்டி சார் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சார் நான் ஒரு 10 லட்சம் ரூபா இல்லை சார், 20 லட்சம் ரூபா கூட சம்பளத்தை குறைச்சிக்கலாம் சார், ஆனா அந்த படம் ஹிட்னு மட்டும் சொல்லுங்க சார். ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணும், அவங்க அதை ரசிக்கணும், சம்பளம் அடுத்ததுதான். இங்க வந்து பேஷனுக்காக ஒர்க் பண்றவங்க தான் சினிமால ஜாஸ்தி. எல்லாருமே பல தொழில்களை விட்டுட்டு சினிமாக்கு வந்தது ஒரு ஒரு பெரிய பேஷன்ல தான். அந்த வகையில வந்து ஆர்டிஸ்டோட பேஷன், இத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு, நான் அவர் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், தம்பி நல்லா இருக்கும் தம்பி ஷாட்டு, தம்பி நல்லா இருக்கும் தம்பி ஆபரேஷன், அது ரொம்ப ரசிப்பாரு. அவர் நாங்க யூத்தா சேர்த்துக்கிறோமா அவரு கூட. சோ அவர் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ண ஆர்டிஸ்டார் கூட ஒர்க் பண்றது. ஏன்னா இப்போ முக்கியமா ஒரு சீன் இருக்குன்னா அவர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஏதாவது ஒரு ஒரு காமெடி இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டார் மட்டும் நடிச்சு காமிக்கிறது, அவர் சிரிச்சார் நான் சீன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா வேற ஆள் கிடையாது எங்களுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் மாஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அவர் ஒவ்வொரு சீன் அப்ரூவ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் நிக்கிலா அண்ட் ஆன்சன் வந்து ஜீது சாருக்கு முதலே பழக்கமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா பார்த்தா எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஜீது சாரோட ஃபேமிலி அங்க கூடயே இருப்பாங்க, எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க. செட்ல யூஸ்வலா டைரக்டர் டென்ஷனா தான் இருப்பாங்க, நான் பாத்திருக்கேன், எப்பவுமே ரிலாக்ஸ்டா இருக்கிற, ஏன்னா அவ்வளவு பிளான் பண்ணிடுறாங்க. எனக்கு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படம் 2 வருஷம், அதுக்கு அடுத்த படம் 3 வருஷம். என்ன காலேஜ் டிகிரி மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல அவ்வளவு வருஷம் ஆச்சு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்ப வந்து நார்மலா ஒரு படம்ங்கிறதே ஒரு 1.5 வருஷம் ஆகும்னு நம்பிட்டு இருந்தேன் நானு. 65 டேஸ்ல ஒரு படம் முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அதாவது ஒரு சின்ன படமா இல்லாம அதுல 3 ஆக்ஷன், 3 சாங்ஸ், இவ்வளவு ஆக்டர்ஸ், இத்தனை லொகேஷன் சேஞ்ச், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 65 டேஸ்க்குள்ள நடத்தி முடிக்க முடியும்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளோ பக்கா பிளானிங் அண்ட் டைரக்டரோட பிளானிங். அதாவது இன்னைக்கு ஒரு சீன் மிஸ் ஆச்சு, இன்னைக்கு மழை வந்துச்சு ஷூட் பண்ண முடியலன்னா கோ டைரக்டர் இருப்பாங்க, பாஸ்கர் சார் இருப்பாரு, முருகேஷ் இருப்பாங்க, இம்மீடியட்டா சான்ஸ் சேஞ்ச் பண்ணி வேற சீன் எடுப்பாங்க. அப்படி யாரோட டேட்ஸும் வேஸ்ட் பண்ணாம, யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணாம அவ்வளோ அழகா பிளான் பண்ணி இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்ட் கூட நடிச்சவங்க நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ், இளவரசர் சார் ஆகட்டும், ஹரிஷ் பாரடே சார் ஆகட்டும், பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்களாம், அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ். ஒரே ஒரு சின்ன டைலாக் இது எப்படி டெலிவர் பண்ண போறாரு ஹரிஷ் பாரடே சார்னு பார்த்துட்டே இருந்தேன், அது அவ்வளோ அழகா அவர் டெலிவர் பண்ணாரு. இளவரசர் சார் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஷேட்ல நான் பாக்குறேன். ஏன்னா கடைக்குட்டி சிங்கத்தில் அவர் கூட நடிச்சப்போ ஒரு ஃபுல் காமெடியான ஒரு மச்சான நடிச்சிருப்பாரு, பட் இந்த படத்துல அவரோட கேரக்டர் கம்ப்ளீட்டா வேற. நான் அந்த கேரக்டர்ல வந்து அவர் நடிக்க வைக்கிறாருன்னு டேரக்டர் சார் சொன்னபோது, சார் இந்த கேரக்டர் இளவரசர் சாரா நான் கேட்டேன், நீங்க பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னாரு. உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார், அவருடைய காஸ்டிங்காவே அவர் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக், நான் உங்க நான் வந்து அவரோட படங்களை வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த சரக்கு டைலாக் வந்து சூது கமல் அவர்கிட்ட சொல்லி காட்டுங்க அப்புறமான்னு கேட்டே இருந்தேன். அழகான ஆக்டர், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்கிரீன்ல எப்படி வரப்போகுது, அது எப்படி பிரதிபலிக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ற ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். எனக்கு இந்த படம் நடிக்கும்போது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இளையராஜா சார் படங்களை பத்தி பேசுவோம், சினிமா பத்தி பேசுவோம், அது அவ்வளவு அவ்வளவு அழகான ஷேரிங்கா இருந்துச்சு.
அதே மாதிரி அம்மு இந்த படத்துல நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் இல்ல, அவங்க நடிக்கும் போது அம்மு வந்துருச்சு, அது ஓகே பார்த்து பிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீரன்ல முதல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ நோ அவர் குட் ஷீஸ். அண்ட் பூர்ணிமா இந்த லுக்ல என்னை மாத்துறதுக்கு போராடினாங்க. அண்ணாவும் அழகா காமிச்சிடலாம், நம்மளை மாத்தி காமிக்கிறதுக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்கு. ஸோ புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணது, அந்த கோவா லைஃப் ஸ்டைல் வந்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுன்னு நிறைய மெனக்கெடல் அவங்க கிட்டே இருந்துச்சு. அண்ட் கோவிந்தோஷன் தான் அலட்டிக்காம பெரிய எஃபர்ட் போடாம, ஆனா அவ்வளவு அழகான ஒரு மியூசிக், அவ்வளவு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுக்க முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் பிரில்லியன்ட். சோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலா நல்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணியுமான்னு யோசிக்கிறப்போ அவர் பாட்டுக்கு சோஃபால இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா மியூசிக்கோட குவாலிட்டி அவ்வளவு அழகா இருக்கு. இன்ஃபேக்ட் முந்தானத்து நாங்க பாம்பேல போய் படம் பார்த்தோம், ஃபுல் படம் பார்த்தோம், ஜீசு சார் கூட உட்காந்து நைட் மிட் நைட் படம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு எமோஷனையும் மேல எடுத்துட்டு எடுத்துட்டு போகுது. அது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு இது பிளெஸ்ஸிங். நான் இளையராஜா சாரை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நல்லனுக்கு நல்லவன்ல ஒரு சீன் இருக்கும், ரஜினி சாரும் ராதிகா மேடமும் மீட் பண்ணிக்கிற சீன் இருக்கும். ஒரு ஒரு ஜெயில இருந்து அவர் வெளியே வந்திருப்பாரு, ஆனா அதுக்குள்ள குழந்தை பிறந்திருக்கும். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று இருப்பாங்க, நடுவில் ஒரு தொட்டில் மட்டும் இருக்கும் அந்த குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அடையாளமா. ரெண்டு பேரும் நடந்து வந்து அங்க நிப்பாங்க, ரெண்டு பேரும் டயலாகே பேச மாட்டாங்க, ஆனா இளையராஜா சார் மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த 10 வருஷத்துல அவங்க பிரிஞ்சிருந்தது மொத்தம் அந்த மியூசிக்கே சொல்லிடும். ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர், கதையை புரிஞ்சுக்கிற மியூசிக் டைரக்டர் இருக்காது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவார்டு வாங்கிட்டு போயிடுவோம் நடிச்சதா சொல்லிக்கிட்டு, ஆனால் ஆக்சுவலாக மியூசிக்ல தான் எல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அஜித் சார் சொன்ன மாதிரி என்னோட பொடி கொஞ்சம் அங்கங்க இருக்குன்னு சொன்னார்ல, அது படம் ஃபுல்லா இருக்கு. அதை எலிவேட் பண்றது பியூட்டிஃபுல். கோவிந்தா நீங்க வந்து உங்களோட தைக்குடம் பிரிட்ஜுக்கு நான் பெரிய ஃபேன், ஆனா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா நீங்க பண்ணது சூப்பர். ஐம் சோ ஹாப்பி. இட் கேவ் மீ எ என்டையர் டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹோல் ஃபில்ம். ஸோ தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ ஃபார் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆல்சோ. தாலையில் சாங் வந்து நாங்க அன்னி வந்து டெய்லி ஸ்பீக்கர்ல இருந்து போட சொல்லிடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. சோ வி கீப் லிஸ்னிங் டு இட். ஸோ சின்மைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவங்க உடம்பு சரியில்லை அதனால வர முடியல. அதுக்கப்புறம் சுரேஷ் பீட்டர் சார், நம்ம வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு இல்லையே அப்ப பாடினது, அவர் திரும்ப எனக்கு பாடியிருக்காருங்கிறது ஐ ஃபீல் சோ ஹாப்பி. அண்ட் இந்த படம் இப்போ ஷேப்பப்பா இருக்கிற விதம் ஆகட்டும், அண்ட் அது கைதிக்கு அப்புறமா இந்த படம் வரும்போது ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம், எல்லாரும் சேர்ந்து பார்க்குற படம், அதில் ஹியூமர் இருக்கு, த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்கு. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு, எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கும் போது ஒரு ஒரு பெரிய டீமா ஒரு முழுமையான ஒரு படத்தை வந்து இந்த இயர் எண்டுக்கு கொண்டு வரோங்கிறது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு விஷயமா பிடிக்கும் நினைக்கிறேன். இது ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். அஜித் ஜோசப் சார் வந்து இங்க ஒரு தமிழ் படம் பண்றது, அண்ணி நானும் சேர்ந்து நடிக்கிறதாகட்டும், இல்லாட்டி சத்யராஜ் மாமா அதுல ஒரு அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு கேரக்டர்ல அவர் தாங்கி பிடிக்கிறதாகட்டும், ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். அண்ட் சூரஜுக்கு வந்து இட்ஸ் பீன் அ லாங் வெயிட். எனக்கு தெரியும் அவர் அசன் டைரக்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு எத்தனையோ வருஷம் கழிச்சு, அப்புறமா ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படம் நடந்திருக்கிறதுல ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த படம் வந்து அதுவும் நல்ல படமா வந்திருக்கிறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் நேதா அண்ட் விவேக், விவேக் ரொம்ப அழகா பேசுனீங்க. கார்த்திக் நேதா நீங்க ரெண்டு வார்த்தை பேசினாலும் ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட ரெண்டு வார்த்தையிலயும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கிட்டதாகட்டும், உங்க ரசனையும் அதுல புரியுது. உங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் இந்த இந்த படம் பண்ணதுல இந்த டீம் ஒர்க் பண்ணதுல அசன் டைரக்டர்ஸ் ஆகட்டும், முக்கியமா ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமா ஒரு படம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் கைதி கூட வந்து ஒரு 3 மாசம் ஆச்சு, ஆனா 35 நாள் தான் எடுத்தாங்க. ஆனா இந்த படம் 65 டேஸ் கரெக்டா 2 மந்த்ஸ்ல ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாம ஒர்க் பண்ணது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படமா ஒரு இன்டெலிஜென்ட் ஃபிலிமாகவும் இது இருக்குங்கிறது நான் முழுமையாக நம்புறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைதி 2 பண்ணிடலாம்ப்பா, பண்ணிடலாம். லோகேஷ் பேசினாப்ல போன வாரம், சார் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சார், நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அது அது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டீம் தான். நமக்கு எந்த லுங்கிங்கி கட்டினா செட் ஆகுது போல இருக்கு. எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி.